இருக்கு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊத்திடலாம். இப்போ இந்த செடியை நடவு பண்ணி 4 நாள் தான் ஆகுது. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 4 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா, செடி வளர்க்குறதுக்கு பெயிண்ட் பக்கெட்டில் ஓட்டை போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு ஓட்டை நிறையா போடணும், அதுவும் பெருசு பெருசாக போடணும்னு பதில் சொல்லியிருந்தேன். ஒரு தொட்டியில் ஓட்டைகள் எந்த அளவுக்கு இருக்கணும், அதை எப்படி போடணும் அப்படின்னும், விதைகள் எப்படி முளைக்க போடுறதுன்னும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் வீடியோவை பார்த்து நாங்கள் செடி வளர்க்க கற்றுக்கிட்டோம்னு கூட கமெண்ட்டில் சொல்கிறாங்க. இது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த செடிகளெல்லாம் எப்படி மாற்றி நடுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதாவது தொட்டியில் மொத்தமாக முளைக்க போட்டு செடிகள்லாம் சின்னதாக இருந்தது, அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி 6 இன்ச் பாட்டில் ஒன்று ஒன்றா நம்ம நடவு பண்ணோம். அதெல்லாம் இருக்குது பாருங்கள் வரிசையாக. இது ஒரு தக்காளி நடவு பண்ணோம், அதிலே கத்தரிக்காய் விதையும் நான் முளைக்க போட்டேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த செடிகள்லாம் எவ்வளோ பெருசாகிட்டுன்னு பாருங்கள். இப்படி ஒரு செடியை தான் நான் நடவு பண்ணேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதை பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ போட்டுக்கிட்டோம். நான் ஒரு தக்காளி செடி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி செடியை அதில் நடவு பண்ணலாம். இந்த தக்காளி செடியை எப்படி வெளியே எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த தக்காளி செடி வந்து நம்ம ஒரு தொட்டியில் நம்மளே நடவு பண்ணி வச்சது ஒரு வீடியோவில். இந்த மாதிரி சின்ன தொட்டியில் நடவு பண்ணி வச்சோம்னா பெரிய தொட்டிக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், வேறு அசையாமல் நம்ம எவ்வளோ அழகாக நடவு பண்ணிட்டோம். இனிமேல் இந்த செடி எப்படி வளருதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த செடியை நடவு பண்ணி 4 நாள் தான் ஆகுது. எந்த வாட்டமும் இல்லை, நல்ல செழிப்பாக இங்கே நிற்கிற மாதிரி நிற்க பாருங்கள். நம்ம அந்த மெத்தட் படி நடவு பண்ணதுனால அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் விதைகள் முளைக்க போட்டு காட்டினேன் இந்த தக்காளி செடி தொட்டிக்குள்ளேயே. ஏன்னா வேறு தொட்டிகள் என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கொஞ்ச அளவு விதைகள் தான் முளைக்க போட்டோம். நம்ம போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு பாருங்கள். நம்ம மண்கலவை நல்லா சத்து உள்ளதாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த செடிகள் எல்லாமே முளைச்சி நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்கு பாருங்கள். இங்கே நான் விதைகள் முளைக்க போடுறதுக்காக 6 இன்ச் பாட்டு வாங்கியிருக்கேன். இதை நான் தான் ஓட்டை போட்டிருக்கேன். வாங்கும்போது இந்த தொட்டிக்கு ஓட்டை இல்லை. இதுக்கு எந்த அளவுக்கு பெரிய பெரிய ஓட்டைகள் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை எப்படி போடணும்னா, இப்போது நம்ம ஒரு அப்பளம் பொறிக்கிற கம்பியை இந்த மாதிரி ஸ்டவ்வில் நல்லா சூடு காட்டியிருக்கோம். அதை எடுத்து இந்த தொட்டியில் அப்படியே இந்த இடத்துல கீழே அப்படியே வச்சிட்டோன்னா நல்லா பெரிய ஓட்டையாக விழுந்துடும். அப்படியே இந்த கம்பியை கொஞ்சம் ஆட்டுங்க, இந்த ஓட்டை நல்லா பெருசாகும். இப்படியே ஒரு 5-6 ஓட்டைக்கு மேலே அடியில் போட்டுடணும். இப்போ திருப்பி சூடு காட்டலாம். ஓட்டைகள் இவ்வளோ நிறையா போடணும். ஓட்டைகளும் பெரிய பெரிய அளவில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஓட்டைகள் இருந்தால் தான் தண்ணி நல்லா வேகமாக வெளியேறும். மண் ஒரு கரெக்டான ஈரப்பதத்தோடு இருக்கும். நம்ம 1 ஓட்டை 2 ஓட்டை கொஞ்சம் சின்னதாக போட்டு வச்சிட்டோன்னா மண்ணில் நிறைய ஈரப்பதம் நிற்கும். விதைகள் அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செடி முளைச்சாலும் அந்த செடி வேரழுகளில் பட்டு போகும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே நிற்கும். இந்த அளவுக்கு ஓட்டைகள் இருந்தால் செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இப்போ நம்ம பார்க்குற பாட்டு எல்லாமே இதே 6 இன்ச் பாட்டு தான். இந்த பாட்டு வேறு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம சில நேரம் பதியம்லாம் போடுவோம், அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம விதை முளைக்க போட்டால் கூட முளைச்சி வர்ற வரைக்கும் நிழலில் வைப்போம். அதுக்கப்புறம் அதை வெயிலில் தான் கொண்டு வைக்கணும். வெயிலில் வச்சா தான் செடி வந்து நல்லா வளர முடியும். இப்போ இந்த அளவு பாட்டுனா வெயிலில் வச்சா கூட செடி நல்லா வெயில் தாங்கும். ரொம்ப குட்டி பாட்டில் நம்ம முளைக்க போட்டோம்னா அந்த செடி வெயில் தாங்காது. ஏன்னா மண் ரொம்ப சூடாயிரும், அதில் உள்ள தண்ணியும் சீக்கிரம் ஆவியாகிரும். செடிக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டு செடி வந்து வாடி போகும். இது வந்து அப்படி கிடையாது.
இதை நல்ல வெயிலில் வச்சா கூட அந்த தண்ணிக்கு அந்த செடிக்கு போதுமான தண்ணி கிடைக்கும். நம்ம கார்டன் வச்சுருக்கிறதால விதை முளைக்க போடுறதுக்கு பதியம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவு தொட்டி யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு 10 தொட்டி எதுக்கும் வாங்கி வச்சுக்கிடுங்க, இந்த அளவு ஓட்டை போட்டு ரெடியாக வச்சுக்கிடுங்க. இப்போது விதை முளைக்க போடுறதுக்கு மண் கலவை என்னென்னு பார்க்கலாம். இது மண், இது கோகோ பிட்டு, இது காய்கறி கழிவுகளை மக்க வச்சு கம்போஸ்ட் பண்ணுது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஆட்டு உரம் எடுத்துக்கலாம், மாட்டு உரம் எடுத்துக்கலாம், மண்புழு உரம் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மூணுமே சம பங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. இப்போ தொட்டியில் மண் கலவையை அள்ளி வச்சுருக்கேன். விதை முளைக்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின காராமணி. ஒயிட்டும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. ஒயிட்லேருந்து ஒரு 5 விதையும், ரெட்லேருந்து 5 விதையும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த காராமணி விதையை எப்படி முளைக்க போடுறதுன்னு பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக கோக்கோ பிட்டை வச்சு இப்படி மூடுறாங்க. அந்த மாதிரி மூடக்கூடாது. நம்ம கீரை விதை மாதிரி, அதே மாதிரி தக்காளி விதை, கத்திரிக்காய் விதை மாதிரி ரொம்ப பொடி விதையை தான் தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே மண் தூவோம். ஆனால் இந்த மாதிரி பெரிய விதைகளெல்லாம் எப்படி முளைக்க போடணும்னா, ரொம்பையும் உள்ளே கொண்டு இப்படி போட்டக்கூடாது. இந்த அளவுக்கு உள்ள இந்த அளவு கோடு இருக்குல்ல, இந்த அளவுக்கு இப்படி போட்டக்கூடாது. நம்மளுக்கு இந்த அளவு இருக்குது பாருங்கள், 1 இன்ச் அளவு, லைட்டாக இந்த மாதிரி 1 இன்ச் அளவு. இதில் கை வச்சுக்கிடுங்க, இந்த அளவுக்கு மட்டும்தான் போகணும். அப்புறம் அந்த விதையை போடணும். போட்டுட்டு அந்த மேலே வந்து அமுக்கக்கூடாது. அந்த மண்ணை லேசாக அப்படி போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இப்படி சாஃப்டாக மூடி மட்டும் வைங்க, அவ்வளோதான். இதே அதே மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு பள்ளம் மேலே போட்டு அதை அப்படி மூடி விடுங்க. அழுத்த வேண்டாம், லைட்டாக மூடி விட்டால் போதும். அதே மாதிரி இதையும் போட்டு காட்டுறேன். லைட்டாக பண்ணிவிட்டு உள்ளே போட்டு மேலே அதை வச்சு மூடி வைங்க, அவ்வளோதான். அவ்வளவே தான். இது ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டும் போடலாம், ஊரை போடாமல் போட்டாலும் முளைச்சி வந்துடும். இப்போ தண்ணி தெளிச்சிடலாம். இந்த தொட்டியை விதைகள் முளைச்சி வர்ற வரைக்கும் நம்ம நிழலில் வச்சுருக்கணும். விதை முளைச்சி செடி வெளியே வந்தப்புறம் நம்ம காலையில் மட்டும் வெயில் பட்டு போகிற மாதிரி ஒரு இடமா பார்த்து வைக்கணும். நம்ம திருப்பியும் நிழல்லே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா செடிக்கு வளர்ச்சி நல்லா இருக்காது. அந்த தண்டு மட்டும் நீட்டிக்கிட்டே போகுமே தவிர செடி மேல் கொண்டு இலைகள் விடாது, ரொம்ப வீக்காயிரும். அதனால் முளைச்ச உடனே வெயிலில் கொண்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நாற்று முளைச்சி வந்தப்புறம் தண்ணி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் வாட்டர் பாட்டிலில் சின்ன சின்ன துளைகள் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், மூடியில். அதாவது சேஃப்டி பின்ன அடுப்பில் காய வச்சுட்டு அப்படியே குத்தணுன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் விழும். நம்ம ஊற்றுனா இந்த மாதிரி ஊற்றலாம் பாருங்கள். ஸ்ப்ரேயர்னால் ரொம்ப ஸ்பீடாக அடிக்கும். நாற்றுகளுக்கு இந்த மாதிரி ஊற்றுனா அந்த நாற்றுகள் சாயாது. அதே மாதிரி விதை போட்ட தொட்டிக்குமே இதை வச்சே ஊற்றுங்க. லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும். நம்ம இதை விதை போட்ட தொட்டியை ஸ்ட்ரெயிட்டாக அந்த தரையில் அப்படி வைக்காதீங்க. அப்படி வச்சோம்னா கீழே ஈரம் நிற்குது பார்த்தீங்களா, அப்படியே நின்று கொஞ்சம் செடிக்கு வேரழுகள் பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 3 கொட்டாங்குச்சாவது, 3 சின்ன கல்லாவது வச்சு இந்த தொட்டியை மேலே தூக்கி வச்சிங்கன்னா அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் பெரிய செடி வளர்க்குறதுக்கு கூட தொட்டிக்கு இந்த மாதிரியே ஓட்டை போடுங்க. ஓட்டைகளும் நிறையா இருக்கணும். பெரிய அளவில் இருந்தால் தான் நம்ம வளர்க்குற செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். நீங்கள் வாட்டர் கேனுக்கு கூட இதே மாதிரி நிறைய ஓட்டை போடுங்க. க்ரோ பேக்குனாலும் ஓட்டை போடுங்க. பெயிண்ட் பக்கெட் ஆடுனாலும் ஓட்டை போடுங்க. எதுக்குமே இந்த மாதிரி நிறைய ஓட்டை போடுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம்
உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பயனளிக்கிற விதத்தில் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.